ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாய் நீர் எங்கள் மேவித்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினாலே இந்த குமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தறிந்தபடினாலே நன்றி. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்து வந்து எங்களைப் போல மாம்சம் ரத்தமும் உடையவராய் பிறந்தபடினாலே நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு அவர் தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினாலே நன்றி. கல்வாரியில் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினாலே நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களை உட்கார செய்தபடினாலே நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினாலே நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினாலே நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவிதத்தில் பேரெழுதியிருக்கிறபடினாலே நன்றி. எங்களை திக்கற்றலாய் விடாமல் எங்களுக்கு தந்த துணையாளரான பரிசு தாவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாய் இருக்கிறவரே உண்மை துதிக்கிறையாமல் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாள் கூடி வருகிற இந்த சபை கூடி வருதல் எங்களுக்கு ஆசிரமமாக்கி தாங்க. உலக மெத்தேசில் நடக்கின்ற எல்லா சபை கூடி வருதலும் அன்றைய தேவ ஜனம் எங்கெல்லாம் கூடி வருகிறாலோ அங்கெல்லாம் நீர் இருக்கிறீர், அதற்கு நன்றி. அந்த சிந்தையோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆவியிலே அன்றைய கூடி வர ஒருமனப்பட்டு உண்மை துதித்து சோத்தரிக்க இந்த நாளையும் இந்த சபை குடிவதிலையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்னி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல், எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போல், எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் சங்கீத புத்தகத்தில் 88வது சங்கீதத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மகளாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக
என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போல் ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கி நீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 88th சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது இது ஒரு கோராயின் புத்தரின் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசேஷமாக இந்த சங்கீதத்தை எழுதியவருடைய பெயரை பார்க்கும்போது எஸ்ராயின் கோத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஏமான் என்று சொல்லி அவர் கோரான் புத்திரிலே ஒருவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஏமான் அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் வந்து உண்மை உள்ளவன், த ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பெயர்லேருந்து நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த ஏமான் யார் என்று சொல்லி பார்த்தா, 1 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் 31 வசனத்தில் நாம் பார்க்கும்போது சாலோமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை குறித்து அங்கே சொல்லும்போது அங்கே இரு நபர்களோடு கூட சாலோமோனை ஒப்பிட்டு அங்கே பேசப்படுகிறது. அங்கே ஏத்தேனாகிய இஸ்ராயினும் ஏமானும் அவர்களை விட சாலோமோனுக்கு கூடுதலான ஞானத்தை கர்த்தர் அவருக்கு தேவன் அவர்களுக்கு சாலோமோனுக்கு தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை தலைப்பை பார்க்கும்போது இது மஸ்கீலின் சங்கீதம். இது வந்து தியானத்திற்காக, அ சாம் அ சாங் ஃபார் கான்டெம்ப்ளேஷன், ஆஃப் கான்டெம்ப்ளேஷன். அதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துக்கு பொதுவாக ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் க்ரையிங் ஃப்ரம் டீப் அஃப்ளிக்ஷன். வேதனை நிறைந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு கதறுகிற, தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒரு ஜபம் என்று சொல்லி, விண்ணப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கூடுதலாக ஏமானை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் பாடகர் மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை எழுதியதனால அவர் ஒரு எழுத்தாளரும் என்று கூட பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 25:5 கூடுதலாக அவரை பற்றி ஒரு அங்கே குறிப்பு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தா, தாவீது ராஜாவுக்கு வேதத்திலிருந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஞான திருஷ்டிக்காரராக இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். ஹேமான் த கிங்ஸ் சியர் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஹேமான் வந்து ஒரு வேதத்தை நன்கு கற்று அறிந்த ஒரு தெளிவுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தாவீதுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை தேவன் அதிகமாய் ஆசிர்வதித்து அவருக்கு 17 பிள்ளைகள், அதில் 16 மகன்களும் 3 மகள்களும் தேவன் அவருக்கு ஆசிர்வதித்திருந்தார். ஒரு பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பமுமே, அந்த 14 பையன்களுமே ஆலயத்தில் வாத்தியம் வாசிக்கிறவர்களாக இருந்து அவனுடைய அப்பாவினுடைய நடத்தையிலே, அதாவது கட்டளையின் பேரிலே அவர்கள் அங்கே ஆலயத்திலே சேவை செய்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி ஒரு சிறப்பான பின்னணி ஏமானுக்கு உண்டு. ஆனால் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஏன் இந்த சங்கீதத்தில் இப்படி ஒரு வேதத்தை தெளிவுள்ள ஒரு மனுஷன் இப்படி ஒரு சங்கீதத்தை பாடியிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது.
இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது முதல் 5 வசனங்களில் பார்க்கும்போது அவர் தாவீதால் நியமிக்கப்பட்டு அங்கே தாவீதுனுடைய நாட்களிலும் பின்பு சாலமோனுடைய நாட்களிலும் அவர் வந்து ஆலயத்தில் அவர் பணிபுரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை குறித்து அப்படிப்பட்ட அந்த ஏமானை குறித்து வாசிக்கும் போது அந்த சங்கீதம் ஏறக்குறைய தாவீது எப்படியாக தேவனிடத்திலே தன்னுடைய இக்கட்டிலே கஷ்டத்திலே அவர் தேவனை நோக்கி விண்ணப்பிப்பாரோ அது போலவே இந்த சங்கீதமும் ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக 141 சங்கீதத்தில் 1-2-3 வசனங்களில் அங்கே பார்க்குறோம். அது போலவே இருக்கிறது. அ ட்ரபிள்டு சோல் என்று சொல்லி அங்கே 3 வசனத்தில் அங்கே பார்க்குறோம். அ ட்ரபிள்டு சோல், அ ப்ரேயர் ஆஃப் அ ட்ரபிள்டு சோல். பின்பு 6-9 வசனங்களில் பார்க்கும்போது அங்கே அந்த சங்கீதக்காரன் நேமான் வந்து எவ்வளவாக அவர் சமுதாயத்திலிருந்து அவர் தள்ளப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார், உதாசீனப்படுத்தப்படுகிறார் அங்கே சொல்லும்போது அங்கே தேவரீர் நான் உம்மது ஐ எம் அஃப்ளிக்டட் பை யுவர் வேவ்ஸ் அப்படின்றார். அலையை போல தேவனுடைய சிச்சை அவர் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். பின்பு 8 வசனத்தில் பார்க்கும்போது எனக்கு பழகினவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போகிறார்கள், நான் அவர்களுக்கு நான் தூரமாக்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பின்பு அதே தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த 8 வசனத்தில் நான் மற்றவர்களுக்கு அருவறுப்பானேன், ஐ பிகேம் அன் அபாமினேஷன் டு தேம். ஸோ த சஃபரிங் ஆஃப் ஐசோலேஷன் இன் த ஃப்ளெஷ், அவர் சரீரத்தில் ஒரு மனுஷனாய் அவர் வந்து ஒதுக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அவர் வந்து தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் 13-18 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறது சஃபரிங் ஆஃப் ஐசோலேஷன் இன் த சோல். அவர் சரீரப்பிரகாரமாக ஒதுக்கப்பட்டதுனால அவர் வேதனை மட்டும் அடையலை, தன் ஆத்மாவிலும் அவர் வந்து அதிகமாய் அவர் கலங்கினவராய். அங்கே 14 வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது லார்ட் வை டு யூ காஸ்ட் ஆஃப் மை சோல், என் ஆத்மாவை நீ ஏன் தள்ளிவிட்டீர் என்று சொல்லி கதறுகிற அளவில் அந்த சங்கீதத்தினுடைய நாம் சாராம்சத்தை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் ஒரு காரியம் என்னன்னா, பிரச்சனைகள் என்று வரும்போது ஒன்று அந்த சங்கீதக்காரன் அவனே பாவம் செய்திருந்ததுனால பாவ அறிக்கை பண்ணுகிறான் என்று சொன்னால் அந்த சங்கீதத்தில் ஒரு பாவ அறிக்கை வரும், அது இதில் நாம் காணவில்லை. எதிராளிகளால் அவர் வந்து தாக்கப்படுகிறார்கள் என்றால் எதிராளிகள் மீது ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பை கொண்டு வரணும், தண்டனையை கொண்டு வரணும், நீதியை நாட்டணும் என்று சொல்லி நிறுத்தணும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் ஜபிக்கிறதை பார்ப்போம். அதையும் இங்கே நாம் காணவில்லை. ஸோ தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் சின் ஆர் கன்ஃபெஷன், பட் ஒன்லி குவஸ்டின்ஸ் அண்ட் க்ரை இன் டிஸ்பேர். அந்த இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கறது கேள்விகளும் கதறுகளும் பார்க்கிறோம், ஒரு அங்கலாய்ப்பு நிலையிலே என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த சங்கீதத்தினுடைய சங்கீதக்காரரை குறித்து நாம் திரும்ப எழுப்பக்கூடிய 2 கேள்விகள். முதல் கேள்வி என்றால் என்னவென்றால், இது ஏமானுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையா? இஸ் த சாம் பர்சனல் ஆஃப் ஹேமான்? ஆர் 2வது என்னன்னு பார்த்தா, A psalmist represents the troubled person in his psalm or standing in others' shoes. அதாவது அடுத்தவர்களுக்காக அவர்களுக்கு பதிலாக தன்னை முன்னிறுத்தி அவர்களுக்காக இவர் வந்து அந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஏன்னா ஒரு பாடகர் இல்லையா, இப்போ நிறைய பாடகர்களை நாம் பார்க்கிறோம். அந்த பாடகர்கள் எல்லாருமே ஒரு சில பாடல்கள் தான் தங்களுடைய பின்னணியை வைத்து அந்த பாடல்களை பாடியிருப்பார்கள். மற்ற பலர் பாடல்களை பாடும்போது மற்றவர்களுடைய ஆறுதலுக்காக, மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக, அது தங்களுடைய பிரச்சனையை போல அங்கே வரிகளை எழுதி பாடுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஹேமான் இந்த பாட்டை மற்றவர்களுக்காக, ரொம்ப அங்கலாய்ப்பில் இருக்கிற மக்கள் அவர்களுக்காக அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாய், அதாவது தானியேல் வந்து அங்கே சிறையிருப்பில் இருக்கும்போது அங்கே எரேமியாவுடைய செய்தியை அவர் வாசித்த பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்புக்காக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஏமான் வந்து மற்றவர்களுடைய அங்கலாய்ப்பை தன்னுடைய அங்கலாய்ப்பாய் ஏற்றுக்கொண்டு பாடுகிறாரா, இல்லை இந்த சங்கீதம் தனக்கே இப்படிப்பட்டவருக்கே இப்படி ஒரு அங்கலாய்ப்பு வந்ததா என்று சொல்லி நமக்கு தெரியல. பட் 2 காரியங்களையும் பார்க்கும்போது ஹி குட் ஹவ் ரெப்ரசன்டட் அதர்ஸ் அப்படின்னு தான் நினைக்க தோணுகிறது.
அதில் நம்ம மூன்று யோவான் இல்லை ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கணும் என்று சொல்லி அங்கே யோவான் அங்கே பரிசுத்தவான்களை வாழ்த்தி எழுதும் போது, மூன்று நான்கு வசனங்களில் எதுக்காக நான் இப்படி வாழ்த்துகிறேன் என்று சொல்லி சொல்லும் போது, நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு என்று சொல்லி சொல்கிறார். அப்போ சத்தியத்தில் நடந்து வருகிறவர்களுக்கு உண்டான பலன் என்னவென்றால், அவங்க ஆத்மா நல்லா இருக்கும், அவங்க ஆத்மா நல்லா இருக்கும். ஆனால் அந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது அந்த ஆத்மா ரொம்ப கலங்கி போயிருக்கு, ரொம்ப வேதனையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒன்று கொரிந்தியர் 10 24 வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கான நன்மையே நாடுவானாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 33 வசனத்தில் வாசிக்கும் போது, சீக்கிங் த குட் ஆஃப் மெனி என்று சொல்லி சொல்கிறார். அநேகருடைய நன்மையை நாட வேண்டுமா, அதை நாம் தேட வேண்டும். எதற்காகவா? அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, அவர்கள் மீட்கப்படும்படியா. பிறருடைய நலம் என்று சொல்லி சொல்லும் போது, மற்றவருடைய எந்த உலக பிரகாரமான ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக அல்ல, பட் ஆனால் அவர்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படிக்கு, அவர்கள் ஆத்மா மீட்கப்படும்படிக்கு, அவங்க ஆத்மா விடுதலை அடையும்படிக்கு அவர்களுடைய நன்மையை நாம் நாட வேண்டும். இப்போ இந்த கொரோனா பாதிப்பினால் எவ்வளோ செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம், அதிர்ச்சியான செய்திகள் நம் காதுக்கு வருகிறது. நமக்கு நெருங்கினவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் செய்தி தினமும் ஒரு செய்தியாவது வந்து கொண்டு இருக்கிறது. அது மனதை அதிகமாய் கலக்கமடைய செய்கிறது. ஒரு சிலர் கூட இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் போட வேணாம், எங்களுக்கு கலக்கமாக இருக்குது என்று சொல்லி சொல்லுகிற அளவில் இந்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலையும் நமக்காக நாம் வாழலை, நம்மளை ரட்சித்த இரட்சகருக்காக நாம் வாழ்கிறோம். நாம் இரட்சகருக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி சொல்லும்போது, இரட்சகர் அவர் தனக்காக வாழாமல் தான் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார், நம்மை மீட்கும் பொருட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போது அவருடைய பிரதிநிதியாய் நாம் இந்த பூமியில் வாழும் போது, நாம் நமக்காக அல்ல, நம்மை ரட்சித்த ஆண்டவருக்காக மற்றவருக்காக வாழ்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்து, எனக்கு தந்து, உங்களுக்கு தந்து, அவருக்காக சாட்சியாக இந்த பூமியில் வைத்திருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் அவரை துதிக்கலாம். கடலை பிளந்து அவர்களை நடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் இராமலும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வழி நடத்துகிறவர் யார்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன்தான் மேய்ப்பன், நம்முடைய தேவன்தான் நம்முடைய தலைவர். அந்த ரட்சிப்பின் அதிபதி நமக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். எனவே எனது தலைவன், எனது ராஜனை நாமும் போற்றி பாடி துதிப்போம். தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அனைத்து
கொள்பவரே அனைத்து கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பகலிலே மேகமும் இரவிலே அக்கினி சம்பவமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். எனவே மேக சம்பவம் அக்னி சம்பவம் எப்படி அவர்களோடு கூட இருந்ததோ அந்த தேவாதி தேவன் இம்மாலுவேலனாய் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். அவருடைய சமூகம் எப்போது நமக்கு உண்டு. எனவே அந்த இயேசுனுடைய சந்நிதியில் நாமும் ஒருமித்து பாடி துதித்து ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன் என்னை காத்திடுமே அவர் நாமம் அதை துதி கீதங்களால் புகழ்வேன் என்னை காத்திடுமே அவர் நாமம் அதே துதி கீதங்களால் புகழ்வேன் என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே கண்ணீர் அவர் துடைத்திடுவார் தம் கரங்களால் தாங்கிடுவார் கண்ணீர் அவர் துடைத்திடுவார் தம் கரங்களால் தாங்கிடுவார் எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுவே எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுவே இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் கிருபையால் அதிசீக்கிரம் நிறைவேறுமே எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் கிருபையால் அதிசீக்கிரம் நிறைவேறுமே என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே என்னை காத்திடுமே அவர் நாமமதே துதி கீதங்கள் ஆடிகள்வே என்னை காத்திடுமே அவர் நாமமதே துதி கீதங்கள் ஆடிகள்வே என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் கரம் பிடித்தவர் நம்மை கைவிடாத நேசராக இருக்கிறார். நான் உன்னிட்டு விலகுவதுமில்லை நான் உன்னை கைவிடுவதுமில்லை சொல்லுகிறவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாறம் மனுப்புத்திரன் அல்ல. கரம் பிடித்தவர் கைவிடாத நேசரே நான் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நாம் பாடி துதித்து நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை
என்றுரை செய்தே நன்றோ கடலாழத்திலும் மக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ விஷசர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை என்ன வந்தாலும் பயம் இல்லையே மாறாத இயேசு உண்டெனக்கு மனது ஒருபோதும் கலங்கவில்லையே ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் கண்மலையே ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் கண்மலையே என்றுரை செய்தவரே ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே நன்றோ நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே எளியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே எளியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே நன்றோ கடலாழத்திலும் மக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ விஷசர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே பாரில் மகிமை இழந்ததே பாரில் மகிமை இழந்ததே உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே பாவம் என் வாழ்வை ஆட்கொண்டதாலே
பரிசுத்தம் இழந்தேனே. பாவம் என் வாழ்வை ஆட்கொண்டதாலே பரிசுத்தம் இழந்தேனே. என்னில் பரிசுத்தம் இழந்தேனே. என்னில் பரிசுத்தம் இழந்தேனே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீரென்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீரென்னை ஆட்கொள்ளுமே. மண்ணில் உள்ளோரும் விண்ணில் உள்ளோரும் இசைந்து பாடவே. மண்ணில் உள்ளோரும் விண்ணில் உள்ளோரும் இசைந்து பாடவே. உம்மை புகழ்ந்து பாடவே. உம்மை துதித்து பாடவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீரென்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீரென்னை ஆட்கொள்ளுமே. உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்து ஆழமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கரம்பிடித்த நேசர், நம்மை கைவிடாத நேசராய் உன்னோடு கூட சகல நாட்களில் இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மை தேவன் இவ்வளவு சமீபமாய் பெற்ற என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றினார். அந்த ஆலயத்திலே மகிமையின் தேவனாய் பிரசன்னமாயிருக்கிறார். அந்த மகிமையின் தேவனும் பிரசன்னமாகின தேவனை நாங்களும் பாடி துதித்து சோத்தரிக்க இந்த நாளைய நேரத்தில் எங்களுக்கு தந்தபடியினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர், நீரே என்றென்றைக்கும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அறிவிப்புகள்: சிறுவர், வாலிபர், தனிநபர் ஊழியர்கள் மற்றும் கிராம ஊழியர்கள், ஆஸ்பத்திரி ஊழியர்கள், ஆன்லைன் மூலமாக செய்யப்படும் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆன்லைன் மூலமாக வேத பாடம் ஒளிபரப்பப்படும். மறு அறிவிப்பு வரும் வரை சபை கூட்டங்கள் ஆன்லைனில் தொடர்ந்து நடைபெறும். இந்த வாரம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகூர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்திய தேசத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவும், தேசத்திலே ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மனதின் மேல் எச்சிக்கப்படவும் ஜெபித்துக் கொள்வோம். விசுவாச குடும்பங்கள், சபைகள் தேவனுடைய அன்பிலே சமாதானத்தோடு கூட்டி கட்டப்படவும், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கொரோனா தொற்று பாதிப்பு அடைந்தவர்கள் குணமடையவும், தொற்றினுடைய வேகம் குறையவும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, முத்துதிக்கிறமையாமல் சோத்திருக்கிறோம். எல்லாரும் ரசிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவுடைய சித்தமுள்ளவரே, இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தரீர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களையும் முதல் வல்லமை விளங்கி செய்யுங்க. அற்புதங்களினாலும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்துங்க. ஊழிய செய்கிற மக்களோடு கூட ஆவியான துணை இருந்து ஆதி திருச்சேவையில் இருந்தது போல இந்த நாடுகளிலும் நீர் கூட துணை இருந்து அவளோடு கூட ஆண்டவரே உதவி செய்யும்படி, ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் ஆச்சரியமான உடைய காணவும், இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் உதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்பதை மக்கள் அறிந்து கொள்ள தேசத்தில் எழுப்புவதை தரும்படி நாள் வேண்டுகிறோம். ஊழிய செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான கிருபிகளையும் ஆவிக்குரிய அனுக்கிரகத்தையும் தந்தரும்படி நாள் வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகூர்களுக்கு அஜிபிக்கிறோம். கடந்த நாட்களில் அவருக்கு செய்த நன்மைகள், கொடுத்த ஆசீர்வாதங்கள், சுகபலம் யாவற்றிற்கு நன்றி. இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய தயவிலும் கிருபையிலும் ஆவிலும் ஞானத்திலும் வளர உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க. உண்மை அறிகிற அறிவினாலே கிருபியை சமான அவருடைய வாழ்க்கையில பெருகட்டும். ஆண்டவரை கைவிட்டு செய்கிறவை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்கப்பா. இந்த நாட்களிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய கண்களை தயவு கிடைப்பதாக. இரக்கம் பாராட்டுங்க. அப்படி வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்க. அப்படி வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழுகி தப்பி தெரிச்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேலே மனதுருகும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டி தோற்றினுடைய பாதிப்பு குறைந்தரும்படியும் ஆண்டவரே கர்த்த நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அப்படி நாம மயப்படட்டும். ஆண்டவரே நீரே தேவன் என்பது இந்த நாட்களிலே பூமியின் எல்லை எங்குமுள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் நிறைவேற, அந்த வசனம் நிறைவேற உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் மண்டையில் இழுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டுகிறோம். இப்படி நாமத்தை மாத்திரம் மயப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுதும்
நான் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசுரமாக்கித்தாங்க. எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட உமக்கு பிரியமானது செய்ய இந்த வசனங்கள் எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி உதவி செய். தடையாக இருக்கிற அந்தகாரத்தின் சக்தியில் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியான நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரம பிதாவே, ஆமென். கர்த்துடைய பரிசுத்தமும் நாம் அமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:13-14 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 14:13-14. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். 16 வசனத்தை வாசிப்போம். அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். 18 வசனத்தை வாசிப்போம். அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். 20 வசனத்தை வாசிப்போம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Who will escape God's wrath? யார் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் வந்து எசேக்கியேலை குறித்து கொண்டு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை தான் நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடந்த நாட்களிலே தானியேலை குறித்து பார்த்தோம். டேனியல் லிவ்ட் அமங் பீப்புள் ஹூ ஹேட்டட் ஹீம். அவனை பகைத்த மக்கள் மத்தியிலே அவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் காட். தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். யோபுவை குறித்து பார்த்தோம். ஹி லிவ்ட் அமங் பீப்புள் ஹூ ஹியூமிலியேட்டட் ஹீம். அவனை சிறுமைப்படுத்தின மக்கள் நடுவிலே அவன் யோபு அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாய் அவன் வாழ்ந்தான். ஹி ஃபேர் இஸ் காட். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவா லிவ்ட் அமங் பீப்புள் ஹூ வாஸ் ஹோஸ்டைல் டு ஹிம். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விரோதமாக வாழ்ந்த, அவனுக்கு விரோதமாக எதிராக வாழ்ந்த மக்கள் நடுவிலே தான் நோவா வாழ்கிறான். எட் ஹீ ஹேட் ஃபெய்த் இன் இஸ் காட். ஆனாலும் அவன் தேவன் மேலே விசுவாசம் உள்ள ஒரு பக்தனாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குணநலன்கள் உள்ள ஒரு மக்கள் தான் ஆண்டவருடைய கோபாக்கினை, வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வார்களே அல்லாமல் அவருடைய குடும்பத்தாரோ அல்லது அவருடைய உறவினரோ நண்பரோ வேறு பந்து ஜனங்களோ அந்த தேசத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோ ஒருபோதும் காப்பாற்றப்பட முடியாது என்பதை திரும்ப திரும்ப நாம் வாசிக்க கேட்டோம். 14:14 வாசித்தோம். 14:16 பார்த்தோம். 14:18 பார்த்தோம். 14:20 பார்க்குறோம். இவர்கள் யார் என்றால், 13 வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு தேசம் கர்த்தருக்கோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தால், பாவம் செய்து கொண்டே இருந்தால் என்றால் அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே ஆண்டவர் எச்சரிப்பார். அவர் செய்தாலும் ஆண்டவர் அவ்வப்போது உணர்த்துவார். ஆண்டவர் உணர்த்தினாலும் பார்வன் தன் இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டு போனது போல இவர்களும் தங்கள் இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டே போவார்கள் என்றால் அதனுடைய பலனை இவர்கள் நிச்சயமாக அறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதை ஆண்டவர் இந்த ஜனங்கள் மூலமாக இஸ்ரவேலுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்த ஒன்றுத்த சொன்னிக்கு 1 வாசிக்கிறோம். இனி வரும் கோபாக்கினி நின்று நீங்களாக்கிற எச்சரிக்கூர்வமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர் அறிவிக்கிறார்களே. பொதுவாக இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, கோபாக்கினைக்கென்று கர்த்தர் நம்மை நியமிக்கலை. தேவன் கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்கலை தான், வாசவம்தான். ஆனாலும் தேவன் எப்படி இந்த நோவா, தானியேல், யோபுவை கர்த்தர் காப்பாற்றினாரோ அதுபோல தேவன் யார் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். அதுதான் மிக மிக முக்கியம். அந்த ஷாட்ராக் மேஷாக் ஆபேதுநேகோ போல அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் என்று சொல்கிறது போல ஆண்டவருடைய மேலே நமக்கு நிச்சயமாக உண்மையில் ஓர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதே மிக மிக அவசியம். எனவே இப்படிப்பட்ட குணநலன்கள் உள்ளவர்களுடைய ஆத்மாவை தான் தேவன் நிச்சயமாய் தப்புவிப்பார்.
எனவே இன்றைக்கு நான் பார்க்க போகிற நோவாவை குறித்து நான் பார்க்குறோம். நோவாவை குறித்து நான் வாசித்த பகுதியிலே நோவாவுடைய பெயர் முதலாக வருகிறது. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறது எதற்கான இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஒரு திருஷாந்தம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருப்பார்கள், அப்படி இதே விதமாக மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி மத்திய 24 அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். நோவாவை குறித்து ரெண்டு காரியங்களையும் பிரதானமாக நான் பார்க்கிறோம். முதலாவது ஹி ப்ரீச் ரைச்சியஸ்னஸ். அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் எதிராக இருக்கிற மக்கள், அவனுக்கு ரோதமாக இருக்கிற மக்கள் நடுவிலே அவன் என்ன பண்ணான், தேவனுடைய நீதியை பிரசங்கித்தான். தேவனுடைய நீதியை பிரசங்கித்தான் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிறதை தான் அவன் பிரசங்கித்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கின்றோம். ரெண்டாவது காரியம், ஹி ப்ரிப்பேர்ட் த ஆர்க். அவன் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை அவன் சொன்னது மாத்திரமல்ல, அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு அவனும் தன் பேழையை அவன் ஆயத்தம் பண்ணி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, முதல் காரியம், ஹி ப்ரீச் ரைச்சியஸ்னஸ். அவன் நீதியை பிரசங்கித்தான். கர்த்தருடைய நீதி என்பது நித்திய நீதி. 119 சங்கீதம் 142 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சத்தியம், அவருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி என்று சொல்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற தேவ நீதி என்று சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு விசுவாசத்தினால் மூலமாக உண்டாக தேவ நீதியை தான் அந்த நாட்களிலே ஆபேலை குறித்து நாம் பார்க்குறோம், ஏனோக்கு குறித்து பார்க்குறோம், நோவாவி குறித்து பார்க்குறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்திலே தேவன் மேலே விசுவாசம் வைத்தவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்போ யூத மக்கள் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது புறவினத்தார் மத்தியிலிருந்து தான் யூத ஜனத்தை ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அதன் வழியாக யூத மக்கள் வருகிறார்கள். அந்த யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு அந்த யூதர்கள் செய்த தவறு நிமித்தமாய் மறுபடியும் இன்றைக்கு சுவிசேஷமானது இன்றைக்கு புறவஜாதிகள் மத்தியிலே, யூதர் அல்லாத மக்கள் மத்தியிலே இன்றைக்கு 2000 இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அந்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறான் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதுதான் ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற யாராக இருந்தாலும் தேவன் அதை நீதியாக எண்ணுவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து யெகோவாவை விசுவாசித்தாங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருவர் தான். ஏன்னாக்க 1 பேதுரு 1 வாசிக்கிறோம், அவர் உலக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட்டார். என்னை ஏற்றுக்கொள்கிறோம், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவான் 5:24 சொல்கிறதை நான் பார்க்கிறோம். சரி, இப்போ என்றைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்களோ அந்த நாளிலிருந்து பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக மாறிவிட்டான். உலகத்துக்கு அதிபதியாக மாறின நாட்களில் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு குரோதமாய் அவன் என்ன பண்ணுறான், தேவ பக்தியற்ற மக்களை, அவிசுவாசம் உள்ள மக்களை அவன் எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இப்போ காயின் ஆபேலுக்கு குரோதமாக எழும்புகிறான். அதே விதமாக பிசாஸ் என்ன பண்ணுகிறான், நோவாவின் நாட்களிலே மனுக்குலத்தை கரைப்படுத்திவிடும் என்று சொல்லி அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவ பக்தியற்ற மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அதனாலே ஹி ப்ரீச் ரைச்சியஸ்னஸ். யாருக்கு முதல் காரியம் வாசிக்கும் பொழுது ஹி ப்ரீச் அமங் அன்காட்லி பீப்புள், தேவ பக்தியற்ற மக்கள் மத்தியிலே அவர் வாசி செய்தான். அது மாத்திரமல்ல அன்ஸ்பைரிங் ஹேண்ட் ஆஃப் காட், தப்ப விடாத தேவனுடைய கரம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ தேவ பக்தியற்ற மக்கள் மத்தியிலே அவன் அந்த நீதியை குறித்து இயேசுவை குறித்து, அதாவது ஆண்டோர் மேலே நம்பிக்கை வைங்க, கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுங்க என்று பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதா நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 3 வசனத்தை வாசிக்கலாம். யூதா நிருபம் 3 வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏன், காரணம் என்ன? அதே யூதா நிருபத்தில் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Jude 14-16. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே இன்றைக்கு ஏனோக்கு அவ்விதமாக எண்ணப்படுகிறான். அந்த நாட்களிலே அதை அறிவித்து கொண்டு வருகிறான். ஆனால் ஏனோக்கு வந்து தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய மகன் தான் மெத்துசலா. மெத்துசலாவுக்கு அப்புறம் நோவா வருகிறார். நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நியாயந்திருக்க வரப்போகிறார் என்பதை அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறபடியினாலே, அப்பா அந்த கோபத்துக்கு நீ தப்பித்துக்கொள்ள நீ என்ன செய்ய, ஒரு பேழை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்தான் பண்ணுற பேழை ஆயத்தம் பண்ணுகிறான். அப்போ அது மாத்திரமில்லை, தான் மாத்திரமில்ல, மனுக்குளம் முழுவதும் அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கிறான். அந்த கோபாக்கினை குறித்து அறிவிக்கிறான். எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் யாரையும் எச்சரிக்காமல் ஒருத்தனையும் நியாயந்திருக்கிறதே இல்லை. யாராக இருந்தாலும் பார்வனை குறித்து பார்க்கிறோம், ஏழு முறை ஆண்டவர் அவனை எச்சரித்து கொண்டு வருகிறார். ஏழு முறையும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போகிறான். யூதாசை ஏழு முறை ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். யூதாஸ் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போகிறான். பேதுருவை ஏழு முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் கடைசியில் மனம் கசந்து அவன் அழுது அவன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஒப்புரவாகிறதை நான் பார்க்கின்றோம். எனவே தேவன் ஒருவரையும் எச்சரிக்காமல், ஒருவரையும் ஆண்டவர் முன்னதாக அவனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறதை அறிவிக்காமல் ஒருபோதும் தேவன் செய்கிறவர் அல்ல. தேவனுடைய நீதி அது நீதி. எனவே ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்கிறதல்ல. உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே கூட்டி மரத்தை சேர்த்து கொள்ளுவனுமாய் நான் எத்தனை முறையோ சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை. எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள, எவ்வளவு தீர்க்க தரிசிகள், மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ் என்று பெரிய தீர்க்க தரிசிகள், சின்ன தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி எத்தனை நூற்றாண்டுகள் அவர்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்து வந்தார். கடைசியில் என்ன ஆயிற்று, அவர்களுடைய மேசியாவே அவர்கள் அறியல. அவர் மேசியாவே வருகிறார், அவருடைய இரட்சகரே அவர் நடுவில் இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தின் வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய செயல்களின் மூலமாகவும் அவர்தான் இஸ்ரவேல் மீட்பர் என்பதை புறஜாதிகள் மூலமாகவும் மற்ற மக்கள் மூலமாகவும் ஆண்டு தெரியப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் அறியல. கிழக்கத்திய சாஸ்திரிகள் வந்தார்கள். கானான ஸ்திரீ வந்து அந்த ஆண்டு மேலே விசுவாசம் வைத்தான். நூற்றுக்கு அதிபதி அவரண்டு மேலே விசுவாசம் வைத்தான். குஷ்ரோகி விசுவாசம் வைத்தான். இவர்கள் எல்லாரும் விசுவாசம் வைத்து அவர்தான் இரட்சகர் என்பதை அவர்களுக்கு பிசாசு கூட அறிக்கைடு, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி பிசாசு கூட அறிக்கைடு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர் என்று சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, மணக்கண் குருடாக்கப்பட்டவர்களாய், இறுதியை கடினப்பட்டவர்களாய், கடைசியில் தங்களுடைய மீட்பரையே அவரை சிலுவையில் ஆணை எடுத்து அவர்கள் புறக்கணிக்கிறது நான் பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் ஆல்சோ லிவ்ட் அமங் பீப்புள் ஹூ ஆர் ஹோஸ்டைல் டு யூ. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய விசுவாச சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர் நீ உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் வாழ்கிற இந்த உலகமானது தெய்வ பக்தியற்ற ஒரு மக்கள், தங்கள் மனம் போல தங்கள் மாம்சம் மனசும் விரும்புகளை செய்கிற மக்கள். எனவே உலகத்தின் ஆவியானது என்ன பண்ணும், தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக எப்போதும் போராடும். இது வந்து நாம் தெரிந்து கொள்வோம். ஏன்னா அன்றியும் கிறிஸ்தேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால தான் ரெண்டு காரியம், அன்காட்லி பீப்புள், அதாவது தே ரிபெல்லியன் எகென்ஸ்ட் காட் அண்ட் தே ரெசிஸ்டட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர்கள் தேவனுக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபடுவதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவினுடைய செயல்களுக்கு தடையாக இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். உதாரணமாக ரெண்டு பேதர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஐந்து வசனம் வாசிக்க கேட்போம். செகண்ட் பீட்டர் சாப்டர் 3:5. பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற மக்கள் ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த நோவாவின் வெள்ளம் வந்து அழிந்தது. அந்த நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்ற எச்சரிப்பை சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஒருபோதும் ஆண்டவுடைய வார்த்தையை நம்புகிறார். ஆனால் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்கிறது இல்லை.
தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை தான் செய்தார்கள். எபேசில் வாசிக்கிறபடியே தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்படையோடு அல்ல. இன்றைக்கு தே ரிபெல் எகென்ஸ்ட் காட், அதாவது ரிபெலியன் சொல்லும்பொழுது ரிலிஜியஸ் ரிபெலியன் சொல்லுவாங்க, விசுவாச துரோகம். அப்போ விசுவாச துரோகம் என்றால் இயேசுவை மறுதளிக்கிறது மாத்திரம் விசுவாச துரோகம் இல்லை, அப்படி சத்தியத்துக்கு குரோதமாக எழுத்துன்னு இருக்கிறதும் விசுவாச துரோகம் தான். உதாரணமாக 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 3:6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:6 பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். யன்னேயும் யம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எனவே தே ரெசிஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆவியானவருடைய சத்தியத்தை இன்னைக்கு சொன்னாலும் ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு அவர் விட்டு கொடுக்கறது இல்லை. எனவே தேவனுக்கு விரோதமான செய் ரிபெலியன்ஸ் காட் அண்ட் தே ரெசிஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எதற்காக? சகல சத்தியத்தில் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் தம்முடைய சீஷர்களுக்கு. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாள், பரிசுத்தான அபிஷேகம் இருக்கிறது. 1 யோவான் 2:20 வாசிக்கிறேன், நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்கிறார். எனவே அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல, அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியான அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற இன்றைக்கு சபைகளுக்குள்ளே எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வித்தியாசமான கொள்கைகள் எப்படி வரும்? யார் யார் எதிர்த்து நிற்கிறா? இவங்க கொள்கை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க கொள்கை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் சரி, அவங்க ஒவ்வொரு சபையாரும் நாங்கள் சொல்கிறது தான் சரி என்று சொன்னால் வெளியில் ஒரே ஒரு காரியம், நாமெல்லாம் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றோம் அவ்வளோதான், மற்றதில் பற்றி கவலைப்படுகிறது இல்லை. இப்படி ஆவியானவர் குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பாரா? இதை யோசித்து பார்க்கறது இல்லை. இன்றைக்கு எப்படி குருந்து பட்டணத்தில் எப்படி நான் பவுலை சேர்ந்தேன், அப்பொழுது சேர்ந்தேன், கேஃபாவை சேர்ந்தேன் என்று சொன்னார்களோ அதே போல் இன்றைக்கும் எங்களுக்கு இந்த கொள்கை அவர்களுக்கு அந்த கொள்கை, இப்படி பரிசுத்த ஆவியான இன்றைக்கு அப்படி இருக்கவே முடியாது. ஒரே ஆவியினாலே நாம் எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் தீர்க்க பண்ணப்பட்டோம். எனவே இன்றைக்கு அநேக விதமான தங்கள் இறுதிய கடினத்து நிமித்தமாய், தங்களில் இருக்கிற அறியாமை நிமித்தமாய் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால் என்ன விளைவு வரும்? விசுவாச துரோகம்தான் முந்தி நேரிடும். அந்த கிறிஸ்து வர காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே என்ன நடக்க போகுதுன்னா விசுவாச துரோகம் முந்தி நடக்க போகுது, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அதை தான் ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார். வெள்ளம் வரப்போகிறது சுட்டி காண்பிக்கிறது போல் ஆவியானவர் இதை தான் சுட்டி காண்பிப்பார். ஏன்னா வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இதை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை சபைகளுக்கு சொல்லாவிட்டால் விளக்கத்தண்டை எடுத்து போடுவேன், உன் பெயரை கிழிக்க போடுவேன், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பாக சொல்கிற வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். திருடனை போல உன் மேலே வருவேன், இதெல்லாம் எச்சரிப்பாக சொல்கிற வார்த்தைகள். ஆனால் எச்சரிப்பிலெல்லாம் அல்லல் தட்டிவிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வராது, நம்ம பறந்து போயிடுவோம் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்கள் இன்றைக்கு சபைகளிலே அதிகமாக நாம் பார்க்கின்றோம். பிகாஸ் தே ஆர் அன்காட்லி பீப்புள். அப்போ பக்தி இல்லையா? பக்தி இருக்குது, ஆனால் தேவனுக்கு உகந்த பக்தி இல்லை. உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுமே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இறுதியுமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுடைய கற்பனைகளாலே ஆனதுன்னு சொல்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, ஆனால் எதன் அடிப்படையில்? மனிதனுடைய கற்பனைகளுக்கின் அடிப்படையில் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களே ஒழிய தேவனுடைய கற்பனைகளுக்கு அடிப்படையில் அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய உபதேசம் அவர்களுக்கு தெரியாது. சபைகளில் என்ன உபதேசம் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிச்சா போதும் என்று அவர்கள் சொல்கிறபடினாலும் இவர்களும் அதை கேட்டு நம்பி அதை செய்தால் போதும் என்று இருக்கிறார்கள். ஆயினால்தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்குன்னு சொன்னார். குமாரன் விடுதலாக்கினால தானே மெய்யான விடுதலை, மனிதனுடைய கற்பனை எப்படி விடுதலை கொடுக்கும்? ஆகினால தான் அந்த வசனத்தை இசைக்கலை நான் வாசித்தபடிதான் வாசிக்கிறோம், அவருடைய நோவா, தானியேல், யோபு இவர்கள் 3 பேர் இருந்தாலும் அந்த 3 புருஷர் மாத்திரம்தான் தப்பு வைக்கப்படுவார்களே ஒழிய மற்ற யாரும் அவருடைய குடும்பத்தாரோ உறவினரோ நண்பர்களோ ஜனங்களோ வேறு யாரும் தப்பு வைக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த நாட்களிலே எந்த ஊழியர் யாரும் தப்பு வைக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்பது மிக முக்கியம். ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே வந்து சீர்பட்டு அவர்கள் சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆண்டவர் நிலைநிறுத்துகிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தார்களானால் இந்த கோபத்துக்கு அவர்கள் தப்பித்து கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு ஊழியர்களை நம்பி, கூட்டங்களை நம்பி, அவருடைய கொள்கையை மனித கொள்கையை நம்பிக்கொண்டு நாம் போவோமானால் தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது.
இதை நன்றாக நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். பிகாஸ் தோஸ் பீப்புள் நோவாவின் நாட்களில் தே ரெசிஸ்டட் த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவிக்கு எதிர்த்து நின்றதை நான் பார்க்கிறோம். இன்னும் வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 2 அதிகாரம் 5 வாசிக்க கேட்போம். 2 பீட்டர் 2:5. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்கு வாசிக்கிறோம். எனவே திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட தூதர்களாக இருந்தாலும் சரி, பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட அந்த மக்களாக இருந்தாலும் சரி, பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட மக்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அதே பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட கள்ள போதகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் அழிவுக்கு எதுவாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எவ்வளவு துணிகரமாக இன்றைக்கு பரிசுத்தாவேன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை அதை மறைத்து, உதாரணமாக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கும் பொழுது, எதற்காகன்னு சொல்லி அந்த வசனம் எழுதி வைத்திருக்கும் பொழுது ஆவியானவர் அதை விட்டுவிட்டு தழும்புகளினால் குணமானீர்கள் சொல்லி அந்த ஒரே வார்த்தையை எடுத்து இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, துணிகரமாக இன்றைக்கு ஆவியானவர் குணமாக பேச, பாவத்துக்கு செத்து நீதி படைத்திருக்கணும். தேவ நீதியை குறித்து தான் ஆவியான விசுவாசிகளுக்கு கண்டித்து உணர்த்துவார். இவங்க என்ன பண்றாங்க, சிலுவையை மட்டுப்படுத்துறாங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்குதுனாக்கா, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இல்லை, அது நமக்கு சோகம் கொடுக்கறதுக்கு, நம்ம சுபிச்சமா வாழ்வதற்கு தான் இயேசு இந்த உலகத்தை வந்து பாடுபட்டு மரித்தார் என்பது போல சொல்லுகிறது. அது சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அதுதான் பிலிப்ப பட்டணத்துக்கு மக்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்ல, நான் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்ன இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்த விலை சிந்திக்கிறார்கள். அவங்க என்னமெல்லாம் பூமிக்கு அடுத்த விலை தான், ஒருவன் ரசிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா என்னமெல்லாம் மேலானவர்களை நாடணும், மேலானவர்களை தேடணும், நித்தியத்தை குறித்த எண்ணமல் இருக்கணும். எனவே அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் நம்புகிறபடினாலே அது நிமித்தமாய் அவைகளுக்காக இயேசுவை நம்புகிறது. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம். எனவே அன்காட்லி பீப்புள் தேவ பக்தியற்ற மக்கள் மத்தியில் தான் ஆண்டோர் மேலே விசுவாசவங்க என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது, அன்ஸ்பைரிங் ஹேண்ட் ஆஃப் காட், அதாவது தப்ப விடாத தேவனுடைய கரம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 6:6 வாசிக்கலாம். Genesis 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 பேதுரு புஸ்தகம் 3:19. 1 பீட்டர் 3:19-20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், Revelation 3:10, வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அன்ஸ்பைரிங் ஹேண்ட் ஆஃப் காட், 2 காரியம் வாசிக்கலாம், லவ் ஆஃப் காட் அண்ட் த லாங் சஃபரிங் ஆஃப் காட். இப்போ தேவன் அன்புள்ள தெய்வந்தான், அன்புள்ள தெய்வமாக இருந்தபடினால தான் ஆதாம் ஏவாள் அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தபடினாலே, அவர்கள் அவிசுவாசத்து நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்ட நிமித்தமாய் பாவம் செய்தபடினாலே பாவம் மரணம் உலகத்தில் பிரவேசித்தாலும் அன்புள்ள தெய்வம் இரட்சகரை வாக்கு பண்ணுகிறார்.
இரட்சகரை வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, அது உலக தோற்றத்திற்கு முன்னாடி அவர் குறித்து விட்டார். அந்த தீர்மானத்தின்படியே ஆண்டவராய் இயேசுவை வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணி குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரராகிய நமக்காக அவர் மரித்தார். ஏன்னாக்கா நம்மேல் வைத்த அன்பு. அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக மாத்திரமல்ல, யூத மக்களுக்காக மாத்திரமல்ல, மனுக்குளம் முழுவதுக்குமாக. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யோவான் 1:29 வாசிக்கிற, மறுநாளில் இயேசு தன்னிடத்தில் வருகிறதை யோவான் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். எனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தமது குமாரனை அனுப்பாமல் அவராலே உலக ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் அனுப்பியதினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சொல் அவ்வா அன்புள்ள தெய்வம் தான். இந்த அன்புள்ள தெய்வம் மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்து விட்டார். பாவ பரிகாரம் செய்துவிட்டால் இனி ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சடங்கு சம்பிரதாயங்கள் பாரம்பரிய கொள்கைகள் உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய சாதிரத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நீ இயேசுவை விசுவாசி, அந்த இயேசு விசுவாசித்தாலே உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அதனால தான் கிருபையை ஆதாரமாக வைத்து செலுத்தப்பட்ட புலி. 1 John 2:2 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாகவும் இருக்கின்றார். எனவே பாவத்தை நிவர்த்தி செய்த பலியாக இயேசு மரித்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டபடினாலே கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுதும் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. ஏன்னா அந்த விசுவாசமே ஏ தேவனுக்கு ஏற்புடைய நீதி. இப்போ அந்த கள்ளன் ஆண்டவரே முடிவு ராஜ்யத்தில் வரும்போது அடினே ஆண்டவரே நீ நினைத்தருன்னு சொல்கிறான். இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய். ஆண்டு அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். உடனே அவன் ரட்சிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அன்பு கடைசி வரைக்கும் சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய மாத்திரமே இன்றைக்கும் அவர் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 13 வாசிக்கிறான், அவர் முதல்ல ஆண்டவர் அவர்களுக்கு அன்பு கூர்ந்தது போல முடிவு பரியந்தம் அன்புள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கு அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் ஒருத்தன் தவறு செஞ்ச உடனே தண்டிக்கிறது இல்லை, நீடிய பொறுமையாக இருக்கிறார். அதுதான் வாசிக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால. கர்த்தருடைய பொறுமை என்ன? கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் ரிகன்சிலியேஷன். அதாவது 2 Corinthians 6:1-2 பவுல் சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சனை உதவி செய்தேன் என்று எழுதியிருக்கிறதே. இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சினை நாள். எப்போ ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறாரோ, எப்போ சுட்டி காண்பிக்கிறாரோ, அப்பொழுதே ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டியது அவசியம். 2 Peter 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவர். யார் மேலே? விசுவாசிகள் மேலே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மேலே. இதுதான் வெளிப்படுத்துகிற சில சபைகளுக்கு சொல்லுகிறது, ஒவ்வொரு சபைகளுக்கு ஆவியான சொல்கிறார். ஏன்னாக்கா நியாய தீர்ப்பு தோங்க போகிறது தேவனுடைய வீட்டில் தான். அது தேவனுடைய வீட்டில்னாலும் தேவனுடைய ஊழியர்கள் அந்த சபை தலைவர்கள்ட்ட தான் முதலாவது ஆண்டு நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார். எனவே தூதனுக்கு எழுதுகிறார், அந்த தூதனுக்கு மாத்திரமல்ல அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு போகிற மக்கள் மத்தியிலும் அதை நியாய தீர்ப்பு வரப்போகிறது. யார் அந்த அந்த சபையினுடைய கொள்கையா? ஆண்டவருடைய கொள்கையா? ஏன்னா தேத்திரா சபைக்கு சொல்கிறார், அந்த போதனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த சபையில் இருக்கிறாங்கன்றார். எனவே அவளை நான் கட்டிலுக்கிடையிலே ஆக்கினேன் என்று சொல்கிறார். எனவே அவள் தவணும் அவர் மனந்திரும் மறுபடியும் அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன் என்று சொல்கிறார். தீஸ் ஆர் த லாங் சஃபரிங் ஆஃப் காட், தேவனுடைய நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமையாக இருக்கிற நாட்களிலே நாம் உணர்ந்து நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அப்படி இல்லாமல் நாங்கள் சபையில் எங்கள் பாச சொன்னார், எங்கள் சபையில் நாங்கள் இதை தான் நம்புகிறோம், இதுதான் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தோம். ஆனால் ஒருவரும் தப்பி வைக்க முடியாது, ஒரு சபையும் ஒரு ஊழியரும் தப்பி வைக்க முடியாது. நோவா, தானியல், அங்கே யோபு இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்மாவை தப்பி வைப்பார்களே அல்லாமல் வேறு யாரும் அவர்களாலே அவருடைய ஜபத்தை கேட்டு யாரும் மற்றவர்களை தப்பிக்க முடியாது. அவனவனுடைய பாவத்தை அவனவன் தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம், அவனவனுக்குரிய கிரியைக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். ஸோ ஹீ ப்ரீச், நோவா ப்ரீச் ரைச்சியஸ்னஸ். எனவே தேவ நீதியை குறித்து, தேவனை விசுவாசிக்கிறது குறித்து, தேவன் சொல்கிற காரியத்தை செவிடுத்து கீழ்ப்படுவது குறித்து அவன் பிரசங்கித்து கொண்டு வருகிறான். இதே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்ப வேண்டியதெல்லாம் ஆண்டவர் மேலே. என்ன அதான் சொல்கிறார், நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். எனவே என் யோவான் 10:28-29 வசனத்தில் நான் வாசிக்கும்படி இப்படி பார்க்கிறோம், John 10:28-29, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்ப என் கையிலே பறித்து கொள்ளக்கூடாதுனாக்க தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி, எப்படி ஆண்டவருடைய கைக்குள்ளே இந்த ஆடுகள் எல்லாம் வந்தது?
இது வாசிக்கும்போது யோவான் 6:64 வாசிக்கும்போது, ஒரு பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான். அப்போ பிதாவின் அருள் யாருக்கு பொழியப்படுகிறது? ஆண்டவர் வார்த்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தை பார்த்து அருளை பொழிகிறார். யோவான் 6:44 வாசிக்கிறேன், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இடத்துக்கு வரமாட்டான் என்று சொல்கிறார். அதே யோவான் 6:16 வாசிக்கும்போது 38 வாசிக்கலாம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை செய்து கொடுக்கணும், ஆண்டவரை கீழ்பிடித்திருக்கணும், ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். எனவே அப்படி போவார்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய செம்மையான பாதையிலே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டுவேன், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அடிக்கடி 23 சங்கீதத்தை எல்லாரும் வாசிக்கிறோம், கர்த்தரை மேய்ப்பராயிருக்கான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போயிடு, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நடத்துகிற தேவன். எனவே ஆண்டவர் ஏற்புடைய காரியத்தை அவன் என்னோவா நான் பிரசங்கித்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவருக்கு ஏற்புடையை தான் நம்ம பிரசங்கிக்கணும், அதை தான் நம்மளை விசுவாசிக்கணும், அதுக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 2 கரை வாசிக்கும் போது, ஹி ப்ரிப்பேர்ட் தார்க், அவன் அவர்களுக்கு சொன்னது மாத்திரமே அதே நேரத்தில் தன்னுடைய ஆத்மாவை தப்பித்துக் கொள்வதற்கு அவன் என் ஆண்டவர் சொன்ன மாதிரியே சொன்ன விதமாகவே என் பிழையை ஆயத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். எபிரேயர் இருக்கிறது நிருபம் 11:7 வாசிக்கிறேன், ஹீப்ரூ சாப்டர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவன் தேவன் சொன்ன அந்த எச்சரிப்பை என்ன விசுவாசித்தான், ரிசீவ் த வார்னிங் ஆஃப் காட் அணியை பிரிப்பெடுத்தார். எனவே தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தை ரட்சிப்படுவதற்கு பிழை ஆயத்தம் பண்ணினான், மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் நீதியை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே ஆதியாம் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 6:7 வாசிக்கலாம், ஜெனசிஸ் சாப்டர் 6:7, அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே 6 கடைசி வசனத்தை வாசிக்கலாம், ஜெனசிஸ் சாப்டர் 6 லாஸ்ட் வெர்ஸ், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எனவே நோவா அப்படியே செய்தான், எப்படி செய்தான், ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்தான். ஆண்டவர் என்ன உபதேசம் சொன்னாரோ என்ன சத்தியம் சொன்னாரோ அப்படியே செய்யணுமே ஒழிய அதை கூட்டி சொல்கிறது குறைச்சி செய்கிறதெல்லாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரிய நீதி. ஏன்னா அவருக்கு அவருடைய நீதி நித்திய நீதி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வேதத்தில் ஒன்றும் குறையில்லை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேதம் குறைவற்றது போலவும் நாம் சில கற்பனைகளை கை கொண்டால் அந்த வேதத்தை முழுமையாக நிறைவேற்றினது ஆகும் என்று சொல்லி அநேக சடங்குகள் சம்பிரதாயங்கள் பாரம்பரிய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடித்து அதை முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்வோமானால் அவர்களும் தப்பி வைக்க போகிறதில்லை, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக அவர் மாறிவிடுவார்கள். எனவே நோவா அப்படி செய்யலை, அவன் யூகிக்கலை, எப்படி தப்பிப்போம் எப்படி நடக்கும் அதெல்லாம் யோசிக்கவில்லை, ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அவன் தனி ஆயத்தப்பட. என்ன நடந்தது? 2 காரியங்களை வாசிக்க, யூனிவர்சல் ஃப்ளட் அண்ட் அன்ஃபெயிலிங் ஹேண்ட் ஆஃப் காட். அப்போ உலகம் முழுவதுமான ஒரு வெள்ளம் அந்த நாட்களிலே வந்தது. அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொன்னபடியே தவறான தேவன் அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படியே அவர் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். அதான் நிறைய பேர் நினச்சா அன்புள்ள தெய்வம் அப்படியெல்லாம் நியாயம் தீர்ப்பாரா? அப்படி இல்லை, சொன்னால் நீ செய்கிற தெய்வம். அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது சொல்லிய காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் மறுபடியும் திரும்பும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ நோவா என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறோன்னே ஆதியாம் செயலாம் இதை படித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குனாக்கா எல்லாம் ஜோடு ஜோடாக ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்கிறார், எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக வருகிறது. ஆண்டவர் சொன்னபடியே பேழை ஆயத்தம் பண்ணுகிறான், 7 முன்னாடி நீங்கள் எல்லாம் வந்து அந்த பேழைக்குள்ளே போங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்தையும் பேக் பண்ணுறாப்புல 7 பேக்கிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் போகுது. கடைசி நாளில் என்னாவது, 7 நாளிலே அவர் என்ன பண்ணுகிறார், நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் கதவை அடைத்து தேவன் நியாய திருப்பை அந்த ஜலப்பிரலயத்தை வரப்படுகிறார். அதே போல் அந்த கடைசி நாட்களிலே 7 7 ஆண்டவர் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு சரியான நாள். ஏன்னாக்கா உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவியாத உபத்திரம் அந்த நாட்களில் உண்டாக போகிறது. ஆகினாலே 21:28 வாசிக்கிறோம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது நீங்கள் உங்கள் தலைகளை நிமிர்த்தி என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தலையை நிமிர்த்திட்டாக ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம்.
எனவே இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்னவுடனே அந்த கன்னிகைகளாம் பேழையை அந்த தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினது போல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டோடு வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டியது மிக மிக அவசியம். இவைகளெல்லாம் தப்பித்து நம்ம போயிடுவோம் என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளலாக இருப்போம். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. எனவே சொன்ன தேவர் செய்கிற தெய்வம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையிலவராக இருக்கிறார், தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாக்கு தத்தம் சொல்லினே ப்ராமிஸ்ன்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவாக சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீ நீதி செஞ்சால் ஆண்டவர் ஆசிரியப்பார், அநீதி உள்ளவனாக அக்கிரமக்காரனாக இருந்தால் அவனை தண்டிப்பார். இதற்கு நல்ல ஒரு திருசாந்தம் தான் இன்றைக்கி நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த எசைக்கல் நான் 14:16 வசனம் வாசிக்கும்போது தேசம் தன்னை என்ன பண்ண, அவர் பாவம் செய்து கொண்டே இருந்தால், இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு எவ்வளவு காரியங்களிலே தேவன் கூடாது என்று சொன்ன காரியத்தில் தொடர்ந்து இருக்கிற மக்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒன்று ஒன்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் பண்ணவங்களை திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறாங்க. அதை வந்து மார்க் 10:11-12 விபச்சாரம் சொல்கிறார். ஒரு தடவை விபச்சாரம் செஞ்சால் பாவம், தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் பாவம் இல்லையா? தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், அதில் நினைத்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் தப்பிவிக்க முடியவே முடியாது. அதே விதமாக தான் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், அநீதி எல்லாமே பாவம்தான், தீய நோக்கமெல்லாம் பாவம்தான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். எனவே தேவ மகிமையற்றதெல்லாம் பாவம். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நாம் தேடுகிறோமா, அல்லது சுய மகிமையை தேடுகிறோமா, அல்லது ஸ்தாபன மகிமையை குறித்து, அல்லது சபையினுடைய எண்ணிக்கை குறித்து மகிமைப்படுகிறோமா? கர்த்தரா இயேசு நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பக்தன் சொல்லுகின்றான். எனவே அன்ஃபெயிலிங் ஆட், ஒருபோதும் தேவன் அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல, உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருக்கின்றார். எனவே தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், ஹீ ஹேட் ஃபெய்த் இன் காட்ஸ் வார்னிங். ரெண்டாவது காரியம் வாசிக்கிறோம், காட்ஸ் ஃபேவர் இன் இஸ் ப்ரிப்பரேஷன். அவன் அதை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் என்ன பண்ணுறார், துணையாக நிற்கிறார். அதே ஆதியாம் புஸ்தகத்தில் 7:10 வாசிக்கிறோம், Genesis 7:10. 7 சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வருஷம் 2 மாதம் 17 அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 13 வசனத்தை வாசிக்கலாம், அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவருடைய குமாரரின் 3 பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ நியாய தீர்ப்பு நடக்கிற காலத்தில் அவர் என்ன பண்ணுறாங்க, பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அவர் உலகத்திலேருந்து அவங்களை எடுத்துடல. அதே தான் இயேசு சொல்கிறார், ஆண்டவரே உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், இதான் இந்த 2 காரியங்களை இந்த பகுதியில் நான் பார்க்குறோம். காட்ஸ் ஃபேவர் இன் இஸ் ப்ரிப்பரேஷன், அவருடைய பேழையை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டிலே எப்படி தேவன் அவர்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே நியாயத்திருப்பை கொண்டு வந்தாரோ, எப்படி பேழையினாலே ரசிக்கப்படும் என்று முடியும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி அவர்களை பாதுகாக்கவும் செய்தார். அவர் புதிய உலகத்துக்குள்ளே, புதிய யுகத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறவனாக காணப்பட்டோம். அப்படிப்பட்ட மக்கள் தான் புதிய வனம் புதிய பூமிக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். வாசிக்கலாம், 2 Peter 3:10 வாசிக்க கேட்போம். 2 Peter 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமா, அதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினது. எனவே அந்த வாக்குத்தத்தின்படியே தான் நாம் விசுவாசித்து நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த எதிர்நோக்கோடு கூட தான் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அந்த எதிர்நோக்கோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்து போகும்போது இந்த உலகத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கின்றார். ஏனாக்க வாசிக்கிறோம், தானியேல் புஸ்தகம் 12:10 வாசிக்கிறோம், அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள்.
அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். யார் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது தானியலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். உதாரணமாக மல்கியா திருக்கரசர் புஸ்தகம் வாசிப்போம். 3 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா சாப்டர் 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? லேவின் புத்திரனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரியர் சொல்லுவாங்க. 10 வசனத்தை வாசிப்போம். அதே மலாக்கி சாப்டர் 3:10. மல்கியா 3:10 வாசிக்க கேட்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகு மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 3:10 வர ஆசாரியர்கள் வந்து இப்ப இருக்க பாசர்கள் என்றால், 3:3 சொல்லப்படுகிற லேவியர்கள் ஆசாரியர்கள் யார்? அப்ப அவரும் இவர்களும் ஒன்னா தானே இருக்க முடியும். அப்ப யார் ஆண்டவர் புடம்பட போகிறார்? யாரை பொன்ன போலும் வெள்ளியை போலும் புடம்பிடுகிறார்? அவர்கள் எதிர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், யாரை நம்புகிறார்கள்? ஆனால் ஒன்று பேர் வாசிக்கிறோம், நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்போ சொந்த ஜனம் ஆண்டோருக்கு ஏற்படையில இருப்பதற்கு ஆண்டவர் படமிடுகிறார். எதற்காக? 1 Peter 1:7 வாசிக்கும்பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். நீங்கள் அவரை காணாமல் இருந்து அவரத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலன் Luke 18:8 வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? எனவே முன்னாடி விசுவாசி போல வரும்போது பார்க்கணும். வருகிற வரைக்கும் இவையெல்லாம் சம்பவிக்க போகுது. அந்த கோபாக்கினை வந்தாலும் நோவாவை சுற்றிலும் வெள்ளம், கீழே வெள்ளம், பக்கம் வலது எல்லா புறமும் அவனுக்கு மேலேயும் வெள்ளம், கீழே வெள்ளம், சுற்றிலும் வெள்ளம் தான். ஆனால் நோவா பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டான். அதுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அன்னவினை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ அந்த 91 அந்த நாட்களிலே நிறைவேறும். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், இது துன்மார்க்கர் பலனை காண்பாய். இதெல்லாம் அந்த நாட்களில் நடக்கும். அது ஏன்னா அது தேவ கோபம். இன்றைக்கு நடக்கிறது தேவ கோபம் அல்ல, மனிதன் செய்கிற தவறுகள் நிமித்தமாக வருகிற விளைவு. இது வேற அது வேற. அந்த நாட்களிலே தேவன் கொண்டு வருகிற நியாயத்திற்பே தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை, எப்படி எகிப்திலே அந்த 10 வாதைகளை அவர்கள் ஆண்டவர் அந்த ஜனத்தின் மத்தியிலே எகிப்தியர் மேலே கொண்டு வந்தபொழுது எப்படி தமது ஜனத்திற்கு ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை காண்பித்தாரோ, அதே விதமாக அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு உண்மையும் உத்தவமாய் ஆண்டவர்களுடைய சித்தத்தின்படி யார் ஊழியம் செய்கிறான் அவனை கர்த்தர் காப்பாற்றுவார். வாசிக்கலாம். மல்கியா 3:17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். மலாக்கி சாப்டர் 3:17-18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும் காண்பீர்கள். எப்படி எகிப்திலே ஆண்டவர் செய்தாரோ, எப்படி தங்கள் உண்மை உத்தமாய் வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் வாழ்க்கையில் ஆண்டவர் மெய்ப்பித்து காண்பித்தாரோ, அதே விதமாக அந்த கடைசி நாட்களில் மெய்ப்பித்து காண்பிக்க இருக்கிறார், காண்பிப்பார். ஏன்னா அன்ஃபெயிலிங் வேர்ட் ஆஃப் காட் அந்த அன்ஃபெயிலிங் ஹேண்ட் ஆஃப் காட். எனவே கரவி கைவிடாத நேசரவர், பொய் சொல்லாத ஒரு தேசவர், பொய்யுறையாத தேவன் அவர். எனவே பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மண்ணும் புத்திரனும் அல்ல. எனவே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அதெல்லாம் தப்பிச்சுக்கோன்னு சொல்லி ஒருபோதும் நினைக்க வேண்டாம். வாசிக்கலாம். லூக்காளுதல் சுவிசேஷம் 21 எடுத்துக்கொள்வோம். அதில்
4:35-36 வசனத்தை வாசிக்க ஏற்பட்டு லூக் சாப்டர் 21:34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனவே இதுக்கெல்லாம் தப்பி அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னதத்தில் 1:10 வாசிக்கும், இனிவரும் கோபாக்கினரை நீங்களாக்கி ரட்சிக்கருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதே அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன்னா வருவதனா எப்போ வரப்போறாரு? அதே 1 தசனிக்கு 2 அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கமோ, 1 தசனிக்கு 3 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம், 1 தசனிக்கு 4 அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிப்போம், 1 தசனிக்கு 5 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்தா இது எல்லாம் வந்து வருகை வருகை வருகைன்னு பரவசியான்னு சொல்லி பகிரங்க வருகையை பற்றி தான் சொல்லுது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு தடவை வருவார், அப்படி ஒரு தடவை வருவார், இப்படியெல்லாம் வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர்கள் யுக்தியில் ஒருத்தர் வந்து 30 வருஷத்துலேயே ஒருத்தர் சொன்னார், எனக்கு மதுரையில் ஒருத்தர் சொன்னார், ஆண்டுடைய 7 வருகை இருக்குது அப்படின்னார். அது அவர்களுடைய கொள்கை. ஒருத்தர் 7 வருகைன்னு வாங்க, 70 வருடான்னு வாங்க, ஏன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, 70 தடவைன்னு ஏதாச்சும் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இன்றைக்கி பூமிக்குரிய தன்மையில் உள்ள நடந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, சொன்னபடியே செய்வார். நீதியை பிரசங்கிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்லணும். வழிய உலக ஞானத்தை வைத்து கொண்டோ அல்ல உலக புத்தியை சார்ந்தோ ஒருபோது நான் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி நோவா செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போனானோ அதே விசுவாசம்தான் இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். அவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திறமடதாயிருந்து கத்தருக்கே காத்து. அப்படிப்பட்ட நாட்களிலே பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அந்நேரத்தில் நீ என்ன சொல்லணுமோ அந்நேரத்தில் உனக்கு அருளப்படும். எனவே எப்படி என்றால் எப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம நடத்துகிறாரோ அந்த பழக்கம் நமக்கு இப்போ இருந்துச்சுனாக்கா அந்த விசுவாசம் தரிசித்தடாமல் விசுவாசம் நடப்போமானால் அதே காரியத்தை அந்த நாட்களிலே செய்வார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரியத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்தடாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ ஹூ வில் எஸ்கேப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்? எனவே அந்த நாட்களில் நோவா, தானியல், யோபு இந்த 3 புருஷரும் தப்பிப்பார்களே அல்லாமல் வேறு யாரும் அவர்கள் தப்பிவிக்க முடியாது, தப்பவும் முடியாது, இவர்களாலே அவர்களை தப்பிவிக்கவும் முடியாது. எனவே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரை நம்புகிறோம், எந்த ஊழியரை நம்புகிறோம், எந்த சாமணியை நம்புகிறோம், எந்த கொள்கையை நம்புகிறோம், எந்த சடங்கை நம்புகிறோம், எந்த சம்பிரதாயத்தை நம்புகிறோம், யாருக்கு பிரியமாய் நடக்கிறோம், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனுடைய ஊழியர் நல்லவே. 2 கொரிந்தியர் 5 வாசிக்கும் பொழுது நாம் மனுஷனை நாம் சரீரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிக்கிறோம், அவருக்கு பிரியமாக இருக்க நடக்கிறோம். ஏனெனில் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்கள் அளித்தார். ஏன்னா அவர்களுக்கு அதிகமான பேரிடத்தை தேவன் பிரியமாக இருக்க. எனவே எபேசியர் 5:10 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதி தெரிந்து கொள்வோம், அவருடைய சித்தத்தை செய்வோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவோம், நம்மை ஆயத்தம் பண்ணுவோம், மற்றவர்களுக்கு அந்த நீதியை குறித்து நாம் பிரசங்கம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நான் சோதித்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி. ஆண்டவர், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னது போல இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவர் எங்களை சீர்படுத்தி கொண்டு ஒரு வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட அன்றைய புத்தி தெளிவித்தாங்க. இதோ திருடனைப் போல வருகிறேன், உன் மானம் காணப்படாதபடிக்கு என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல் 16:10 சொல்லுகிறபடி 15 சொல்லுகிறபடியே இந்த நாட்களில் விழிப்புந்து கொண்டு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை இந்த நாளிலும் அந்த இரட்சகரை நான் நினைவுக்குறும்படி கொடுத்த இந்த பந்திக்கு ஆசோத்திரிக்கிறோம். அப்பத்தை ரசத்தையும் எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க. நீர் வருமளவும் உம்மை நினைவு கூறவும் எங்களை நாங்களே நிதானி தெரிந்து இதில் பங்கு பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரம பிதாவே, ஆமென். பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும்
உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்க மனாதி என்றோ உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்க மனாதி என்றோ என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணான என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணான இன்றும் நன்றியுடன் துதிப்பே இன்றும் நன்றியுடன் துதிப்பே மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர போஸ்தலரை சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர போஸ்தலரை என் இயேசுவே நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணானனா இயேசுவே நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணானனா என்றும் நன்றியுடன் துதிப்பே என்றும் நன்றியுடன் துதிப்பே உன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர என் இயேசுவே நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம் மாத்திரம் அண்ணானனா இன்றும் நன்றியுடன் துதிப்பே இன்றும் நன்றியுடன் துதிப்பே ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்களுடைய சமூகத்தில் கூடி வரவும் ஆண்டவரே எமது சங்கீதத்தை அணைக்கவும் உங்கள் பாட்டினாலே துதித்து சோத்திரத்தினாலே மயமப்படுத்தவும் உங்களுடைய வசனங்களை நான் தியானித்து ஆண்டவரே நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போலவே இந்த நாட்களில் நடக்கும் என்று சொன்னீர். நாங்களும் ஆண்டவரே நோவாயுவைப் போல விசுவாசமுள்ளவர்களாய் புது எச்சரிப்பை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று சொன்னபடியே அந்த கிருபையை பற்றி கொண்டு வாழ ஆண்டவரை தொடர்ந்து உதவி செய்யுங்க. உலகம் மெத்தியில் இருக்கிற எல்லா விசுவாச மக்களையும் ஆண்டவரே முது அன்பினாலே ஆண்டவர் குட்டி கட்டி புது வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரம பிதாவே. ஆமை. நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா தேவடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் வழி நடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.